Happy morning, students. Last class we discussed with sources of greenhouse gases emissions, natural and anthropogenic. Today we are going to learn about ozone depletion. So ozone layer vandu anala thickness square da nam enna solrom na ozone depletion appdin solrom. Ozone layer is a region of Earth's stratosphere that absorbs most of the sun's ultraviolet reaction. आर रेडिएशन ओजोन लेयर அப்படிங்கிறது எர்த்ல இருந்து நம்மளுடைய அட்மாஸ்பியர் ஸ்கைல இருக்கக்கூடிய ஒரு லேயர் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர் அந்த லேயர்ல பிரசன்ட் ஆயிருக்க கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஓசோன் லேயர் சோ இந்த லேயர் என்ன பண்ணுது அப்படிን பார்த்தீனா சன்ல இருந்து வர அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ் அதாவது யுவி ரேடியேஷன்ஸ் அப்சார்ப் பண்ணக்கூடிய கெபாசிட்டி யார் கிட்ட இருக்கு அப்படிን பார்த்தீனா இந்த ஓசோன் லேயர் கிட்ட பிரசன்ட் ஆயிருக்கு தி ஓசோன் லேயர் இஸ் ஆல்சோ கால்ட் as the ozone shield and it is act as a protective shield cutting the ultraviolet radiation emitted by the sun so in the ozone layer nam enna nu kuda sollala appdin sollana ozone shield or ozone kavasam appdin solli sollalam ivugalala enna nam use appdin paathina nam earth la irukk kodiya living things adhavad plants animals birds human beings ellathiyum protect pandra or shield or paadhukaapu amaippu nu kuda sollalam ஏனா இவங்க சன்னுக்கிட்டிருந்து வர இந்த யுவி ரேடியேஷனை அக்செப்ட் பண்ணிட்டு ஹியூமன் பீயிங்ஸ் தட் மீன்ஸ் அதர் லிவிங் ஆர்கனிசத்தை சேஃபாக வச்சுக்கிறது தான் இவங்களுடைய ஒர்க் ஜஸ்ட் அபோவ் த அட்மாஸ்பியர் தேர் ஆர் டூ லேயர்ஸ் நேம்லி ட்ரோபோஸ்பியர் த லோயர் லேயர் அண்ட் ஸ்டாட்டோஸ்பியர் த அப்பர் லேயர் ஸோ அட்மாஸ்பியர் அப்படின்ற பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான லேயர்ஸ் அடுக்குகள் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் லேயர் தட் இஸ் கால்டு ட்ரோபோஸ்பியர் Then another one upper layer. Upper na main layer thara layer that is called stratosphere. The ozone layer of the troposphere is called bad zone, and the ozone layer of stratosphere is known as good zone because this layer acts as a shield for absorbing the UV radiations coming from the sun, which is harmful for living organisms, causing DNA damage. Ozone layer present ayer thada porutha. ட்ரோபோஸ்பியரை நம்ம பேட் ஓசோன் அப்படின்னு சொல்கிறோம் அட் த சேம் டைம் ஸ்டாட்டோஸ்பியரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குட் ஓசோன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இவங்க வந்துளோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா யூவி ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணி ஹியூமன்ஸ்க்கு அதர் லிவிங் ஆர்கனிஸ்க்கு வரக்கூடிய ஹார்ம்ஃபுல் அதாவது கேடு விளைவிக்கக்கூடிய டிசீஸ்லேருந்து இவங்க பாதுகாக்கிறாங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சரில் இருக்கிற டிஎன்ஏ டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கிறது யாரோடைய ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா and the ozone layer of work the thickness of the ozone column of air from the ground to the top of the atmosphere is measured is termed of dobson's units so next one pathinaam dobson unit abindrathu vandu pathina thickness ozone layer oda thickness vandu pathina evlo measurement la irukku evlo thickness irukku abindrathu measure pandra unit per vandu pathina dobson unit abin solli solrom So next one, the ozone shield is being damaged by chemicals released on the Earth's surface. Not but is the chlorofluorocarbons widely used in refrigeration aerosols chemicals used as cleaners is many industries. So in the ozone layer order thickness on the choir the carna on the patina damage agar the carno. I'm a human beings Earth la use pata silavagayana chemicals. மோஸ்ட்லி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஒயர்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஃப்சி இது நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணுறது இல்லை இன்டைரக்டாக நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் அதாவது ஃப்ரிட்ஜு ஏர் கூலர் ஏர் கண்டிஷன் ஏசி இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணும்போது வரலாம் அட் த சேம் டைம்ஸ் வேற ஏதாவது கெமிக்கல்ஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது இந்த சிஎஃப்சி வெளியில் வரும் ஸோ இந்த சிஎஃப்சி அந்த ஓசோன் லேயரை வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணி அதனுடைய திக்னஸை வந்து ரெடியூஸ் பண்ண ஆரம்பிக்குது ஸோ அந்த ரெடியூஸ்னஸ் ஆஃப் திக்னஸ் அந்த ஓசோன் லேயரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஓசோன் ஹோல் அப்படின்னு சொல்கிறோம் த டிக்ளைன் இன் த திக்னஸ் ஆஃப் த ஓசோன் லேயர் ஓவர் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இஸ் கால்டு ஓசோன் ஹோல் ஓசோன் டெப்ளிஷன் இன் த ஸ்டாட்டோஸ்பியர் ரிசல்ட் இஸ் மோர் யூவி ரேடியேஷன்ஸ் எஸ்பெஷலி யூவி பி ரேடியேஷன்ஸ் ஷார்ட் வேவ்ஸ் யூவி பி ரேடியேஷன் டெஸ்ட்ராய்ஸ் பயோமாலிகூல்ஸ் அண்ட் டேமேஜ் லிவிங் டிஷ்யூஸ் ஸோ இந்த ஓசோன் டெப்ளிஷன் அப்படின்ற அந்த திக்னஸோடைய ஓசோனுடைய திக்னஸ் குறையிறதுனால அது வழியாக வரக்கூடிய யூவி ரே எதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூவி பி ரேடியேஷன் தான்
இந்த யூவிபி ரேடியேஷன் அந்த திக்னஸ் குறைஞ்ச ஓசோன் வழியா எர்த்துக்குள்ள வரும்போது அங்க இருக்கிற பிளான்ஸோ இல்ல அதர் லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கோ ஸ்கின் ஓரியன்ட் டிசீஸ் இல்லைன்னா அதனுடைய டிஷ்யூஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், யூவிசி இஸ் த மோஸ்ட் டேமேஜிங் டைப் ஆஃப் யூவி ரேடியேஷன் பட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டர் பை தி அட்மாஸ்பியர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா யூவிசி டைப்பு. இந்த யூவிசி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மோஸ்டா டேமேஜ் பண்ணக்கூடிய டைப்பு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த யூவிசி ரேடியேஷன் வந்து ஓசோன் லேயரை அப்சர்வ் பண்ணிடுது. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், யூவிஏ கான்ட்ரிபியூட்ஸ் 95% ஆஃப் யூவி ரேடியேஷன் விச் காசஸ் டேனிங், பர்னிங் ஆஃப் ஸ்கின்ஸ் அண்ட் என்ஹான்சிங் ஸ்கின் கேன்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா யூவியில் ஏ டைப் ஒன்று இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் டேமேஜுக்கு காரணம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஹியூமன் பீங்ஸோட ஸ்கின்ஸு ஸோ அதை வந்து டேமேஜ் பண்ணி அதில் ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கும் காரணமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். த நெக்ஸ்ட் ஒன், ஹென்ஸ் த யூனிஃபார்ம் ஓசோன் லேயர் இஸ் கிரிட்டிக்கல் ஃபார் த வெப் பீங் ஆர் வெல்பீங் ஆஃப் ஆன் த ஏர்த். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது, ஓசோன் லேயர் வந்து எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக ஒரே திக்காக இருந்தால் மட்டும்தான் ஏர்த்தில் இருக்கிற லிவிங் திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்க முடியும். சப்போஸ் ஏதோ ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸால் ஓசோன் லேயரோட திக்னஸ் ரெடியூஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சன்லைட்லேருந்து வர அந்த யூவியில் டைப்பான பி சி ஏ இவங்க எல்லாமே ஏர்த்தை ரீச் ஆகி அந்த ஏர்த்தில் இருக்கிற எல்லா லிவிங் திங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசீஸு டேமேஜஸ் கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்குது. Next one, during 1970s research findings indicates the man-made chlorofluorocarbons CFC reduce and convert ozone molecules in the atmosphere. 1970 la vandha pathina or research nadathudhu and the research la CFC abindra chlorofluorocarbon da ozone odia thickness ah korekkadhula mukkiyama irukudhu abin sollittu முக்கியமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. The threats associated with reduced ozone pushed the issues to the forefront of global climate issues and gained promotions through organisms such as World Meteorological Organization and the United Nations. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓசோன் டெப்ளீஷன் எப்படி குறைக்கிறது, ஸோ அதனுடைய திக்னஸ் ரெடியூஸ் பண்ணுற அந்த கெமிக்கல்ஸ் பதில் ஆல்டர்னேட் என்ன கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அது எல்லாத்துக்குமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மெட்ரோலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் அண்ட் யுனைடெட் நேஷன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான முடிவு எடுத்து இந்த வேர்ல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. த வெனாஸ் கான்வர்சேஷன் ஆர் கன்வென்ஷன்ஸ் வாஸ் அக்ரீட் அப்பான் அ வெனா கான்ஃபரன்ஸ் ஆன் 1985 பட் என்டர் இன்டு இயர் ஃபோர் இன் 1988 provide the frameworks necessary to create regulate measures in the form of the Montreal protocol. So idu vandu padina 1985 la Vietnam abindra manadu adhaavad Vietnam abindra conference la vandu padina enna pannanga abin padina inda ozone depletion eppadi theekkanum abindra nadaimurigal irundanga ana inda nadaimurai vandu padina inda conference edukapada ideas ellame 1988 la dhaan vandu padina worldwide romba ஃபேமஸ் ஆகும் பப்ளிஷும் பண்ணாங்க. த இன்டர்நேஷ்னல் ட்ரெடிக்ஸ் கால்டு மோன்ட்ரல் ப்ரோட்டோகால் 1987 வாஸ் ஹெல்டு இன் கெனடா ஆன் சப்டன்ஸ் தட் டெப்ளேஷ் ஓசோன் லேயர்ஸ் அண்ட் த மெயின் கோல் ஆஃப் த கிராச்சுவலி எலிமினேட்டிங் தி ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் கன்சம்ஷன்ஸ் ஆஃப் ஓசோன் டெப்ளீட்டிங் சப்டன்ஸ் அண்ட் டு லிமிட் தயர் டேமேஜ் ஆன் த ஏர்த் ஓசோன் லேயர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1987 வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் ஓசோனுடைய டெப்ளீஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு கொண்டு வந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா மேனிச்சல் ப்ரோட்டோக்கால். ப்ரோட்டோக்கால்னா என்ன மீனிங்னா ஒப்பந்தம். ஸோ இந்த ஒப்பந்தத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசோனோட டெப்ளீஷன் எப்படி குறையுதுன்றது கண்டுபிடிச்சு அதை எப்படி நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ வேர்ல்டில் இருக்கவங்களாம் என்னென்னலாம் பண்ணால் ஓசோன் டெப்ளீஷன் அதாவது ஓசோனுடைய லேயர் திக்னஸை குறைக்க முடியும் அப்படின்ட்டு நிறைய ரிசர்ச் பண்ணி அதுக்கான விதிமுறைகள் எல்லாத்தையுமே அவங்க கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் ஒன், கிளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் CDM இஸ் டிஃபைன்ட் இன் கீட்டோ ப்ரோட்டோகால் 2007. ஸோ 2007 வந்து பார்த்தீங்கன்னா கீட்டோ ப்ரோட்டோகால் அப்படின்ற கீட்டோ உடன்படிக்கை அப்படின்றது கொண்டு வந்தாங்க. இது எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா
எப்படி கிளீனா கிளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் எப்படி கிளீனா ஒரு இடத்த வச்சுக்க முடியும் அப்படின்றதுக்கான கொண்டு வரப்பட்டதுதான் கீட்டோ புரோட்டோகால் 2007 which provides projects based mechanisms with the two objectives to prevent damages climate changes and to reduce greenhouse gases emissions so in the 2007 கீட்டோ புரோட்டோகால் முக்கியமான ரெண்டு அமைப்பு மூலக்கூறு எதுன்னு பார்த்தா ஒன்னு வந்து பார்த்தா climate change காலநிலை மாற்றம் வந்து திடீர்னு ஏற்படுறத கண்ட்ரோல் பண்ணணும் அட் த சேம் டைம் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸை குறைக்கணும் அப்படின்றதான் இந்த சிடிஎம்ஓட முக்கிய பங்காக இருந்தது சிடிஎம் ப்ரொஜெக்ட்ஸ் ஹெல்ப்ஸ் த கண்ட்ரிஸ் டு ரெடியூஸ் ஆர் லிமிட் எமிஷன் ஆர் அண்ட் ஸ்டிமுலேட் சஸ்டைனபிள் என்விரான்மெண்ட் ஆர் டெவலப்மெண்ட் இந்த சிடிஎம்ஓடைய மொதல் ப்ராஜெக்ட் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த வேஸ்ட் ப்ராடக்ட் மூலமா வரக்கூடிய பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறது ஸோ அதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் இல்லைன்னா அது எப்படி எலிமினேட் பண்ணலாம் இல்லை அதுக்கு பதிலாக வேற என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்டை தான் பேஸ் பண்ணி சிடிஎம் அப்படின்ற ப்ராஜெக்டே உருவாச்சு அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சிடிஎம் ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டி இஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் கன்வென்ஷனல் எலக்ட்ரிஃபிகேஷன்ஸ் ப்ராஜெக்ட் வித் சோலார் பேனல் ஆர் அதர் எனர்ஜி எஃப்ளூயன்ஸ் பாடிஸ் சிடிஎம்மோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட் ரிக் அதாவது எலக்ட்ரிக் ஃபார்மேஷன் எலக்ட்ரிசிட்டி பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணாமல் சோலார் எனர்ஜி அதாவது சூரிய ஒளியை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்துறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிடிஎம்மோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக நம்ம பார்த்துருக்கோம் சச் ப்ராஜெக்ட்ஸ் கேன் ஏர்த் சர்டிஃபைட் எமிஷன் ரிடக்ஷன்ஸ் சிஇஆர் வித் கிரெடிட்ஸ் ஸ்கோர்ஸ் ஈச் ஈக்குவலன் டு த ஒன் டன் ஆஃப் CO2 விச் கேன் பி கவுண்டட் டுவர்ட்ஸ் மீட்டிங் கீட்டோ டார்கெட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீட்டோ டார்கெட்டோட முக்கியமான மூலக்கூறு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CO2 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த CO2 வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தர எண்ணுக்கும் CO2 ஒரு டன்னுக்கு CO2 எவ்வளோ இணையாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதனோட இலக்கை அதனுடைய கோலை அடையிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிடிஎம்மோட ஃபர்ஸ்ட் கோலாகவே இப்போ இருந்துட்டுருக்கு ஸோ நெக்ஸ்ட் ஒன் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஓசோன் டெப்ளிஷன் ஓசோன் லேயர் பாதிக்கப்படுறதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் த மெயின் ஓசோன் டெப்ளிஷன் எஃபெக்ட்ஸ் ஆர் இன்க்ரீஸ் த இண்டிகேஷன் ஆஃப் கார்டியாக் த்ரோட் அண்ட் லங் இரிட்டேஷன்ஸ் அண்ட் அக்ரிவேஷன்ஸ் ஆஃப் ஆஸ்மா ஆர் எம்போமெசா ஸ்கின் கேன்சர்ஸ் அண்ட் டிமிஷனிங் தி ஃபங்க்ஷனலிட்டி ஆஃப் இம்யூனோ சிஸ்டம் இன் ஹியூமன் பீயிங்ஸ் மோஸ்ட்லி இதில் முக்கியமானது என்னன்னா கண் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது ஐ ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸு கேன்சர்ஸு இதெல்லாமே வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஏற்படுது நெக்ஸ்ட் ஒன் ஜெனுவல் மானிட்டரி ஆஃப் அனிமல்ஸ் அனிமல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே அதாவது ஷார்ட்ல அதாவது இளமையாக இருக்கும்போது அந்த அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு நெக்ஸ்ட் ஒன் இன்க்ரீஸ் இண்டிகேஷன் ஆஃப் மியூட்டேஷன் அதாவது ஒரு பிளான்ஸோட ஸ்ட்ரக்சர்லேயோ அனிமல்ஸோட ஸ்ட்ரக்சர்லேயோ அவங்களோட டிஎன்ஏலையோ இந்த யூவி ரேடியேஷன் ப்ராப்ளத்தினால திடீர்னு சடன் சேஞ்சஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் ஒன் இன் பிளான்ஸ் போட்டோசிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் வில் பி அஃபெக்டட் அண்ட் தேர்ஃபோர் போட்டோசிந்தசிஸ் வில் பி இன்ஹிபிட்டட் டிக்ரீஸ்டு போட்டோசிந்தசிஸ் விஸ் ரிசல்ட் இன் இன்க்ரீஸ் ஆஃப் அட்மாஸ்பியரிக் CO2 ரிசல்டிங் இன் குளோபல் வார்மிங் அண்ட் ஆல்சோ ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் லீடிங் டு ஃபுட் ப்ரைசஸ் மோஸ்ட்லி இந்த ஓசோன் டெஃபினிஷன் அது அதிகமாக பாதிக்கப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸில் நடக்கிற ஃபோட்டோ சிந்தசிஸ் அப்படின்ற கெமிக்கல் ப்ராசஸ் இந்த கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் லெவல் கம்மியாகி கார்பன் டை ஆக்சைடு லெவல் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ கார்பன் டை ஆக்சைடு லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய குளோபல் வார்மிங் அதாவது க்ரீன் ஹவுஸ் கேஸஸான அந்த கார்பன் டை ஆக்சைடு சன்கிட்டேருந்து வர அந்த ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ண ஏர்த்து கொடுக்கறதுனால ஏர்த்தோடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் எப்படி ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம முயற்சி பண்ணணும் The last topic, increase in temperatures, changes the climates and rainfalls pattern, which may result in flood, drought, seawater rise, imbalance in ecosystem, affecting flora and fauna. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓசோன் டெப்ளீஷனால வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சஸ் காலநிலை மாற்றம் ரெயின்ஃபால் பேன் மழை பொழியறதோட அமைப்பே மாறுறதுனால திடீர்னு ஒரு இடத்துல ஃப்ளட் வெள்ளம் வர்றது இல்லைன்னா ஒரு இடம் சுத்தமாக வந்து வறட்சி ஆகுறது சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகி சுனாமி வர்றது அதே மாதிரி ஈகோசிஸ்டத்தில் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு ஃப்ளோரா அண்ட் ஃபானா அப்படின்னு சொல்கிற பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸில் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஓசோன் டெப்ளிஷன்
Thank you, students. Today class over.